பெங்களூரு பெலகாவி மாவட்டம் மாரிகால் போலீஸ் எல்லைக்கு உட்பட்ட கொக்கிகாலா பகுதியில் வசித்து வந்தவர்தான் தான் தீபக் பட்டணத்தார் வயது முப்பத்தி ரெண்டு இவரது மனைவிதான் அஞ்சலி இந்த தம்பதிகளுக்கு இரண்டு வயதில் ஒரு பெண் குழந்தையும் உள்ளது ராணுவ வீரரான தீபக் கடந்த பதினாலு ஆண்டுகளுக்கு முன்பு ராணுவத்தில் சேர்ந்து ஜம்மு காஷ்மீரில் பணியாற்றி வந்தார் ஆண்டுக்கு இரண்டு முறை மட்டுமே விடுமுறையில் ஊருக்கு வருவதை அவர் வழக்கமாகவும் வைத்திருந்தார் இன்னும் சில மாதங்களிலேயே பணியிலிருந்து தீபக் ஓய்வு பெற உள்ளதால் போலீஸ் துறையில் சேர முடிவும் செய்தார் இதற்காக போலீசில் சேருவதற்கான தேர்வையும் எழுதி அவர் காத்திருந்தார் இந்த தான் கடந்த நான்காம் தேதி தனது கணவரான தீபக்கை காணவில்லை என்று கூறி மாரிகால் போலீஸ் நிலையத்தில் அஞ்சலி புகார் கொடுத்தார் அதன்பேரி போலீசாரும் வழக்கு பதிவு செய்து தீபக்கை தேடி வந்தனர் ஆனால் அவரை பற்றி எந்த தகவலும் போலீசாருக்கு கிடைக்கவில்லை இதனால் தனது கணவரை கண்டுபிடிப்பதில் போலீசார் அலட்சியமாக செயல்படுவதாக கூறி மாரிகால் போலீஸ் நிலையம் முன்பு அஞ்சலி மற்றும் குடும்பத்தினர் போராட்டத்தில் ஈடுபட்டு இதையடுத்து தீபக்கை கண்டுபிடிக்க போலீசாரும் தீவிரம் காட்டினார்கள் மேலும் பெலகாவி மாவட்டம் கோகாக்கா தாலுகாவில் உள்ள ஒரு நீர்வீழ்ச்சிக்கு நண்பர்களுடன் தீபக் சென்றது பற்றி போலீசாருக்கு தகவலும் தெரிந்தது இதையடுத்து தீபக்கின் நண்பர்கள் சிலரை பிடித்து போலீசார் விசாரித்தனர் அப்போதுதான் தீபக்குடன் கார் டிரைவரான பிரசாந்தம் சென்றது வந்தது உடனே சந்தேகத்தின் பேரில் பிரசாந்தை பிடித்து போலீசார் விசாரித்தனர் அவர் முன்னுக்கு பின் முரணாக பதில் சொன்னார் இதையடுத்து பிரசாந்திடம் போலீசார் துருவி துருவி விசாரணை நடத்தியுள்ளனர் அப்போதுதான் தீபக்கின் மனைவியான அஞ்சலியுடன் பிரசாந்திற்கு கள்ளத்தொடர்பு இருந்துள்ளது இந்த கள்ளத்தொடர்புக்கு இடையிலாக இருந்ததால் தீபக்கை இரண்டு பேரும் சேர்ந்துதான் தீத்து கட்டியதும் கோகாக்கா அருகே உள்ள வனப்பகுதியில் உடலை வீசியதும் தெரியவந்தது இதைத் தொடர்ந்துதான் அஞ்சலி கள்ளக்காதான பிரசாத் போலீசார் கைது செய்து விசாரித்ததில் பரபரப்பான தகவலும் வெளியாகி அதாவது ராணுவ வீரரான தீபக் இன்னும் சில மாதங்களிலேயே ஓய்வு பெற இருப்பதால் பொன்னிக்காலா கிராமத்தில் புதிதாக நிலம் வாங்கி வீடு கட்டியுள்ளார் மேலும் மனைவி குழந்தையுடன் வெளியே செல்வதற்காக தீபக் ஒரு கார் வாங்கியுள்ளார் அந்த காருக்கு டிரைவராக தான் அதே கிராமத்தை சேர்ந்த பிரசாந்தை அவர் வேலைக்கும் சேர்த்துள்ளார் இந்த நிலையில்தான் கார் டிரைவரான பிரசாந்துடன் அஞ்சலிக்கு கள்ள தொடர்பு ஏற்பட்டுள்ளது கணவர் ஜம்மு காஷ்மீரில் பணியாற்றுவதால் பிரசாந்துடன் அஞ்சலி காரில் சுற்றி திரிந்துள்ளார் இவரது கள்ளக்காதல் பற்றி கடந்த மாதம் ஜனவரி விடுமுறையில் ஊருக்கு வந்த தீபகத்திற்கு தெரிய வந்தது உடனே அவர் தனது மனைவியையும் கண்டித்துள்ளார் இதனால் கள்ளத்தொடர்புக்கு இடையேயாக உள்ள தீபக்கை கொலை செய்ய அஞ்சலியும் பிரசாந்தும் திட்டமிட்டியுள்ளனர் பின்னர் ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதி தனது கணவரை வலுக்கட்டாயப்படுத்தி கோகாக்கா தாலுகாவில் உள்ள நீர்வீழ்ச்சிக்கு அஞ்சலி அழைத்து சென்றுள்ளார் அவர்களுடன் காரில் பிரசாந்தும் சென்றுள்ளார் அங்கு வைத்து நீர்வீழ்ச்சியில் இருந்து தீபக்கை கீழே தள்ளி கொலை செய்ய இரண்டு பேரும் திட்டமிட்டனர் அதே நேரத்தில் தீபக்கை கொலை செய்ய தனது நண்பர்கள் இரண்டு பேரையுமே கோகாக் வரும்படி பிரசாத்தின் கூறியுள்ளார் அதன்படி அவர்களும் அங்கு வந்துள்ளனர் பின்னர் கோகாக்கில் வைத்து தீபக் பிரசாத் அவரது நண்பர்கள் அருந்தி உள்ளனர் அதன் பிறகுதான் தீபக்கை நீர்வீழ்ச்சியிலிருந்து கீழே தள்ளி கொள்ளவும் முயன்றுள்ளனர் ஆனால் அவர்களால் முடியவில்லை இதனால் தீபக்கை கத்தியால் குத்திய பிரசாத் அவரது நண்பர்கள் கொலை செய்திருக்கிறார்கள் அவரது உடலை அங்கிருக்க வனப்பகுதியில் வீசியதும் தெரியவந்தது இதையடுத்து அஞ்சலி பிரசாத்தை வனப்பகுதியில் போலீசார் அழைத்து சென்று தீபக் குடலை தேடும் பணியிலும் ஈடுபட்டனர் ஆனால் அவரது உடல் வனவிலங்குகள் தின்று இருக்கின்றது கைதான அஞ்சலி பிரசாத் மீது மாரிக்கால் போலீஸ் வழக்கு பதிவு செய்தனர் இந்த கொலை தொடர்புடைய பிரசாந்தின் நண்பர்களை போலீசார் தேடியும் வருகிறார்கள் இந்த கொலை சம்பவம் பெலகாவில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது